ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டுபாய் கிச்சன் நான் ஷபானா இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கல்யாண வீட்டு சாம்பார் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் முக்கால் டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் கால் டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் மொத்தமாக சேர்த்து ஒரு டம்ளர் இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் இப்போது இப்போது இதில் முக்கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ரெண்டு கப் அளவு தண்ணி விட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் பருப்பை இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கல்யாணம் வீட்டு சாம்பாருக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு லேசாக செகவக்கரை வரைக்கும் வறுத்துக்குங்க இப்போ இது கூடிய ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வர மல்லி அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போது ரெண்டு காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வறுக்கலாம் இப்போது இதில் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூனுக்கு குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்து ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம் இந்த பொடி தான் முக்கியமாக நமக்கு கல்யாண வீட்டு சாம்பார் கொடுக்கற டேஸ்ட்டு கொடுக்கறது இப்போது ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடுகு பொறிஞ்சதும் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து போனதுக்கப்புறமா பத்துலேருந்து இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து வெங்காயம் வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக பெருங்காயம் தூள் இருந்தால் நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசியணும் இன்றைக்கி நான் என்ன காய் எடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு கேரட் ஏழு பீன்ஸ் ஒரு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இப்போ இந்த காய்கறியை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் காய்கறி நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன் காய் வேகட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ காய் அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி அரை மாங்காய் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைனா புளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க மாங்காயை சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மாங்காய் கிடைக்கலனா கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இது கொதிக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடர் அதுலேருந்து எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க பருப்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சா சீக்கிரமாக கெட்டி ஆகிடும் நான் வந்து ஓரளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா கெட்டி ஆயிடும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும் ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் அரை டீஸ்பூன் வெல்லம் நறுக்கிய மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன் இதுதான் இன்னும் வாசனை நமக்கு எடுத்து கொடுக்கும் இந்த கல்யாண வீட்டு சாம்பாருக்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டால் அவ்வளோதான் சூப்பரான நம்ம கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு சூடாக சாதத்தோடு இப்போது பரிமாறுங்க சூப்பராக இருக்கும் நம்ம கல்யாண வீட்டு சாம்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கிடுபாய் கிச்சன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்